ஆகிய மூன்று கணங்களுக்கு பின்வருவனவற்றை விளக்கும் வெண்படங்கள் வரைக. வெண்படம் போடணும். இது எல்லாமே வந்து டூமா கொஸ்டின். பாத்திரம் சின்ன சின்ன கணக்கா இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். கேப்லா போடணும். மைமாஸ்தம் கூட ஈஸியா நீ போடலாம். வெண்படம் டூமாஸ்தம் தான் கொஞ்சம் பார்த்து போடணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ வெட்டு பி வெட்டு சி. டூ ஏ பி சி. பொது. இந்த மூணுக்குமே பொதுவான பகுதி எது? இந்த நடுவு. ரொம்ப ஈஸியானது. சும்மா கொடுக்கும். அப்படி டைரக்டா சும்மா கொடுத்துருவோம். அடுத்தது இரண்டாவது கணக்கு. ஏ மற்றும் பி என்பன வெட்டா கணக்கு. ரெண்டுமே வெட்டிக்கல். ஏ கணம் ஏ கணம் பி ரெண்டுமே வெட்டிக்கல். ரெண்டு கணம் வெட்டிக்கலாம். ரெண்டு எப்படி இருக்கு? தனித்தனியா. இந்த ரெண்டு கணங்களுமே சியினுடைய உட்கரணம் அப்படின்னு சொல்றாங்க. உட்கரணம்னா உள்ள இருக்குமா? அப்ப சி என்ன பண்ணிக்கலாம்? இப்படி வரணும். இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? சி. சோ ஏ மற்றும் பி வெட்டா கணங்கள். அந்த இரண்டு கணங்களும் எதனுடைய உட்கணங்கள்? சியினுடைய உட்கணங்கள். இது டூ மார்க். அடுத்தது மூன்றாவது கணக்கு. ஏ வெட்டு பி மைனஸ் சி. ஏ வெட்டு பி மைனஸ் சி. பி மைனஸ் சி என்னன்னு எழுதிட்டோம். அப்ப நீ வரையக்கூடிய சரி எதுல மட்டும் இருக்கணும்? பீல மட்டும் இருக்கணும். எதுல போகக்கூடாது? சீக்குல போகக்கூடாது. ஏ பகுதி இந்த பகுதிக்குள்ள வரலாம், ஆனா எதுல போகக்கூடாது? சீக்குல போகக்கூடாது. அது நீ உடனே என்ன பண்ணிக்கலாம்? டார்க் பண்ணிக்கலாம். சீ வட்டத்துக்குள்ள போக கரெக்டா. அடுத்தது ஏ வெட்டு பி மைனஸ் சி. ஏ பி சி எதற்கு எதற்கும் பொது. ஏ வெட்டுனா என்ன? பொது. எதற்கு எதற்கும் பொது? ஏ மட்டத்துக்கும் பி மைனஸ் சி பகுதி ஏற்கனவே வந்துருக்கு இல்லையா, அதுக்கும் பொதுவா இருக்கு. எந்த பகுதி பொதுவா இருக்கு? கைவிட்டு பகுதி ஏபி இருக்கு. பி மைனஸ் சி வந்துருக்கு இல்லையா, அதையும் பகுதி முழுவதுமே சேர்த்து போடும். இதுதான் என்னது? பி சேர்ப்பு. அடுத்தது அடுத்த தலைப்பு பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ.
இந்த மைனஸ் இருந்தாவே என்ன வார்த்தை நீ ஞாபகத்தில் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்க. மட்டும் எதில் மட்டும் எதுல போகக்கூடாது, ஏல அப்ப ஏல என்ன பண்ணிக்கலாம், உடனே நீ இமீடியட்டா நீ எக்ஸாம்ல அந்த கணக்கு போடுறப்போ ஏல என்ன பண்ணிருந்தோம், டார்க் பண்ணிட்டு அந்த டார்க் பண்ண பகுதிக்கு நம்ம போக கூடாது. இப்ப இத டார்க் பண்ண பகுதிக்கு போலாமா, ஏ வட்டத்துக்கு போலாமா, போகக்கூடாது. ஏ வட்டத்தை தவிர மீதி அனைத்து பகுதிகளுக்குமே நம்ம போட்டோம். அடுத்தது ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. பி வெட்டு சி என்ன, பொதுவானது பொதுவானது சரியா, பிக்கு சிக்கு பொதுவானது. அடுத்த தலைப்பு என்ன, ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. சேர்ப்புன்னு என்ன பண்ணுவோம், சேர்த்து போடுவோம். ஏவியும் ஏற்கனவே போட்டு இல்லையா, அதையும் என்ன பண்ணணும், அடுத்தது இந்த பி வெட்டு சி ஏற்கனவே இந்த பகுதி வந்து. முதல் தலைப்பு என்ன, பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏனா இந்த மைனஸ் வந்தாவே என்ன அர்த்தம், என்ன வார்த்தை ஞாபகம் வரணும், எதில் மட்டும் பியில் மட்டும் மருந்து எதுல போயக்கூடாது. இப்ப ஏவ என்ன பண்ணிக்கலாம், டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ண மட்டத்துக்கு நம்ம போகக்கூடாது. இப்ப எதை டார்க் பண்றோம், ட்ரைனிங் எது கொடுக்கறோம், பியில் மட்டும். சீல இது வரைக்கும் வரல, இந்த வாக்குப்படி வரைக்கும் வரல, அதுக்கு மேல போகணும். அடுத்த தலைப்பு என்ன, சி வெட்டு பி மைனஸ் ஏ. வெட்டுனா என்ன, பொது சிக்கும் ஏற்கனவே பி மைனஸ் ஏ வந்திருக்கு இல்லையா, அதுக்கும் பொதுவான பகுதி எது, புள்ளி வச்சு கரெக்டா. இப்ப இந்த பகுதிய சரியா, இந்த பகுதியானது சிக்கும் பி மைனஸ் ஏக்கும் பொதுவா. இப்போ இது ரூமா பற்றி, இதுக்கு ஒரு மார்க்கு இதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். சப்போஸ் நீ டைரக்டா போட்டீங்க இதுக்கு ரெண்டு மார்க். சி வெட்டு பி சேர்ப்பு ஏ. அப்போ அடுத்தது சி வெட்டு பி சேர்ப்பு ஏ. சி வெட்டு
பி சேர்ப்பு பி. வெட்டுனா என்ன? பொதுவான பி சேர்ப்பு ஏற்கனவே வந்திருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த சி இருக்குல்ல அதுக்கும் பொதுவானது இது. இந்த பகுதியா இது பி சேர்ப்பு ஏலயும் இருக்கு சியிலயும். இது மட்டுமா இல்ல இந்த பகுதி வருமா? இந்த பகுதியும் இந்த வந்த பகுதியானது சீனையும் இருக்கு பி சேர்ப்பு ஏலியும். இது எல்லாமே இன்னைக்கு எடுத்து அனைத்து கணக்குமே எத்தனை போச்சு? ஃபைவ் மார்க் கணக்கு கூட நீ ஈஸியா போடலாம், பட் டூ மார்க் கணக்கு போறப்ப இது எல்லாமே நீ யோசிச்சு யோசிச்சு செஞ்சா மட்டும்தான் கரெக்டா இருக்கும்.